மாவட்டம் ராசிபுரம், பக்கத்தில் இருக்க கிராமம் புதுப்பட்டி. வந்து பப்பாளி வந்து ஒரு 1/2 ஏக்கர் போட்டிருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி நாங்கள் ஏர் உழுது எப்படி ரெடி பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு 5 கலப்பையில் வந்து நல்லா ஆழமாக ஓட்டும் போது என்னென்னா, மண் வந்து கீழே இருக்கிற மண் வந்து நல்லா மேலே வந்து நல்லா காத்தோட்டமாக நல்லா இதாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 2 அளவு வந்து நாங்கள் ரொட்டேட்டரில் ஓட்டிடுவோம். மண் வந்து நல்லா பொழுப்பு கொடுத்துரும். அதுக்கப்புறம் செடி வைக்கிறதுக்கு வந்து அந்த மண் வந்து நல்லா ஏதுவாக இருக்குங்க. செடி வந்து என்ன இடைவெளியில் வைப்போம்னா 6 அடிக்கு 6 அடி வைப்போம். ஒரு சிலர் கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க, கம்மியாக வைப்பாங்க. ஆனால் இது எங்களுக்கு வந்து நாங்கள் பயிர் பண்ண அனுபவத்தில் வந்து எங்களுக்கு 6 அடிக்கு 6 அடி வைக்கிறது வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது. அதனால் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இந்த செடி வந்து எப்படி பப்பாளி வந்து பயிர் பண்ணுறோம்னா, உங்களுக்கு வந்து நல்லா உழவு ஒட்டினதுக்கு அப்புறம் வந்து ஒரு 6 அடி ஆழத்துக்கு வந்து நல்லா நம்ம குழி எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அதில் வந்து வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கணும். அது எதுக்காகனா, கண்டிப்பாக வந்து வேர்க்கரையும் அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம செடியை வந்து பாதிக்கும். அதுக்காக வேப்ப தூளை வந்து, அதாவது வேப்ப முன்னாக்கு வந்து நல்லா தூளாக இது பண்ணி அதை வந்து அந்த குழியில் பரவலாக போட்டு அதுக்கு மேலே செடியை வச்சு மூடிட்டு ட்ரிப்பு மூலியமாக தான் நம்மளுக்கு தண்ணி பாயுது. ட்ரிப் மூலியமாக தண்ணி விட்டுருவோம். இது வந்து ஒன்லி ட்ரிப்பு மூலியமாக தான் நாங்கள் அதை நீர் பாய்ச்சனம் பண்ணுற மாதிரி, வேறு தண்ணி எடுத்து விட்டு எதுவும் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக இதுக்கு வந்து வேப்ப முன்னாக்கு வந்து நம்ம சேர்த்தி ஆகணும். செடி வச்ச உடனே பார்த்தோம்னா நமக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா வந்து அதனால் வந்து அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து அந்த தண்டுக்கும் அந்த மண்ணுக்கும் ஒட்டி இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா, சில வைரஸ் ஃபங்கஸ் பாக்டீரியா அந்த மாதிரி ஏதோ ஒரு சில காரணத்தினால் என்ன ஆகும்னா, தண்டு அழுகி அப்படியே செடி விழுந்துடும். அதுக்காக நாங்கள் என்ன மருந்து பயன்படுத்தோம்னா, காப்ராக்சி குளோரைடுங்கிறத வந்து தண்ணியில் கரைச்சி அதை வந்து அந்த செடியை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டோம்னா அந்த ஃபங்கஸ் அதனுடைய தாக்கம் எதுவும் இருக்காது, செடி வந்து நல்ல முறையில் இருக்கும். அது பண்ணாத விட்டால் கண்டிப்பாக பாதிக்கு பாதி எங்களுக்கு செடி ஒரு சில டைம் அந்த மாதிரி இதாக இருக்குது. அதனால் புது செடி வச்சுருக்கோம், அதை இது பண்ணுறதுக்காக இந்த மருந்து பயன்படுத்திருக்கோம்.